மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடினென்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் திரைப்பட பாடல் எழுதுவதற்கு வாய்ப்புக்காக அலைந்து திரிந்து ஓய்ந்து பிரக்தி அடைந்து சொந்த ஊர் போய்விடலாம் என்று புறப்பட்ட வாலியவர்களுக்கு தன்னம்பிக்கையூட்டிய கவியரசு கண்ணதாசன் பாடல் வரிகள் இவை இதே வாலியவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றிலிருந்து மளமளவென்று பாடல்கள் எழுத வாய்ப்பினை பெற்று ஒரு கட்டத்தில் எது கண்ணதாசன் பாடல் எது வாலியின் பாடல் என்று கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ சிறப்பாக பாடல் எழுதினார் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் அதை கேட்டு வாங்கி போனால் அந்த கன்னி என்னானாள் என்ற பாடல் எம்ஜிஆர் அவர்கள் எழுதியது கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா என்று அதுவும் எம்ஜிஆர் அவருக்கு எழுதிய பாடல் இந்த ரெண்டு பாடலும் கவிஞர் கண்ணதாசன் எழுதா நிறையா பிறச்சிட்டு இருந்தாங்க ரெண்டு பாடலையும் எழுதியது இவர் தான் இப்போ தான் வானதி பற்றி பக்கத்தில் புதுசத்தை வாங்கி ரெஃபர் பண்ணிட்டு வந்தேன் இதெல்லாம் கூட மன்னிச்சிடலாம் ஒரு பாட்டுக்கு ட்யூன் போட்டு வாலிசாரை வச்சு எழுத சொல்லி அதுக்கு ரெக்கார்டிங் முடித்து ஊரெல்லாம் பாடின ஒரு பாடலை எம்எஸ்வி சாரு இது கண்ணாசிர பாட்டு ரொம்ப நாளாக போய் விழிச்சு விட்டுருக்கா அந்த பாட்டுக்கு பேர் அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பன் நண்பனே பாட்டு உயர்ந்த வர பாட்டு அந்த பாட்டை எம்எஸ்வி சாரே போய் மாற்றி இல்லாக்கிட்டையும் கண்ணாசிரிய பாட்டு சொல்லியிருக்கார் அப்படி வித்தியாசம் பாட முடியாத அளவுக்கு அற்புதமாக பாடல் எழுதியவர் நாற்பத்தைந்து ஆண்டுகள் பத்தாயிரத்துக்கு மேலான பாடல்கள் எழுதினார் எழுதிக் கொண்டிருக்கின்றார் இன்னும் எழுதுவார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கவிஞருக்கு கவியரசு கண்ணதாசன் அறக்கட்டளையும் ராஜ் டிவியும் இணைந்து இப்படி ஒரு பிரம்மாண்டமான விழா எடுப்பதற்காக உலகின் சார்பில் நெஞ்சாந்த நன்றி அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும் அது முடிந்து பின்னாலும் பேச்சிருக்கும் நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் இப்படி பல வைர வரிகளை எம்ஜிஆர் அவருக்கு எழுதியவர் மாதவி பொன்மையிலால் தோகை விரித்தாள் வண்ணம் மையிட்ட கண் மறந்து தூது விடுத்தாள் என்று மலர்கள் படத்திலே சிவாஜிக்கு பாட்டு எழுதியவர் அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்ததோ என்று ஒரு பாடல் பேசும் தெய்வத்திலே வரும் அதிலே ஒரு பெண்ணை வர்ணிக்கிறார் இளநீரை சுமந்திருக்கும் தென்னை மரம் அல்ல மழை மேகம் கொடை பிடிக்கும் குளிர் நிலவும் அல்ல இங்கும் அங்கும் மீன் பாயும் நீரோடு அல்ல இதற்கு மேலும் இலக்கியத்தில் வார்த்தை ஏது சொல்ல சிவாஜி அவர்கள் உரிகுறிக் ரசித்த பாடல் வருகிறது எப்போ பார்த்தாலும் வாலிகிட்ட என்னடா பாட்டு எழுதியிருக்க அப்படின்னு ரசிப்பார் அப்படி நூற்றுக்கணக்கான பாடலை சிவாஜி அவர்கள் எழுதியவர் நான் படித்த ஓவியக் கல்லூரியிலே எனக்கு முன்பாக படித்தவர் என்னுடைய முதல் படத்துக்கும் அவர் தான் பாடல் எழுதினார் காக்கும் கரங்கள் அடுத்து உயர்ந்த மனிதன் பத்ரகாளி பாடல் வரிகளை இளையராஜா வரிசைகளே முதன் முதலாக அவர் எழுதி இளையராஜா சில மேடையிலே பாடினார்கள் வாங்குவோனா வாங்குவோனா ஒரு பாடல் ஒன்று அந்த படத்தில் இருக்கும் அடுத்து கண்ணனொரு கைக்குழந்தை அந்த பாடலில் பின்னாடி ஒரு வரி வந்து நீ கேட்டீர்கள் ஏழ்பிறப்பும் இணைந்திருக்கும் சொந்தம் இந்த சொந்தமம்மா வாழ்விருக்கும் நாள் வரைக்கும் தஞ்சம் இந்த நெஞ்சம் அம்மா காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கும் பக்தனம்மா கேட்கும் வரை கேட்கும் வரம் கிடைக்கும் வரை கண்ணுறுக்கம் பறந்ததம்மா இந்த சரணம்தான் நானும் அந்த படத்தினுடைய ராணி ராணிச்சந்திராவும் கடைசியாக நடித்த சரணம் அந்த வரிகள் படப்பிடிப்பான பிறகு துபாய்க்கு கலை நிகழ்ச்சிக்கு போனவர் பம்பாயிலிருந்து வருகின்ற ஒரு விமானத்திலே மரணமடைந்து விட்டார் மறக்க முடியாத நடிகை மறக்க முடியாத பாடல் வரிகள் இப்படி அரிதார புருஷர்களை பல்லாயிரக்கணக்கிலே எழுதி எழுதி அறுத்து போது அவதார புருஷர்களை பற்றி ஆனந்த உடலிலே தொடர்ந்து எழுதுகின்றார் இராமாயணத்தை பற்றி அவதார புருஷன் என்றும் மகாபாரதத்தை பற்றி பாண்டவர பூமி என்றும் ராமானுஜ காவியம் கிருஷ்ண விஜயம் என்றும் அவர் எழுதுகின்ற அந்த வரிகள் தமிழ் சினிமாவை தாண்டி தமிழ் ரசிகர்கள் தமிழ் மக்கள் நெஞ்சிலே சிம்மாசனம் போட்டு அமர் வைக்கின்ற அமர படைப்புகள்